வணக்கம். திருச்சியிலிருந்து உங்கள் ஜெயஸ்ரீலேகா. இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம தாமஸ் மாமா எழுதிய சிகரம் தொட்டவர்கள் என்ற புத்தகத்திலிருந்து உழைப்புக்கு ஒரு நாள் பாதி என்ற பகுதியை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க அவங்களுடைய வாழ்க்கை தருணத்துக்குள்ள போகலாம். உலகினுடைய பல பகுதிகளில் விடுமுறை விடுதி, அதாவது ஹாலிடேயின் அப்படின்னு சொல்கிறத உருவாக்குறவர் தான் கெம்மன்ஸ் வில்சன் என்பவர். இப்படி இவர் பல இடங்களில் இதை உருவாக்கி கொண்டிருக்கும் போது இந்த சாதனையை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன அவ்வளவு பெரிய சாதனை செய்துட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவங்கள குழப்புற மாதிரி அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் அவர் பேச ஆரம்பித்தார். அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து படித்து ஒரு பட்டம் கூட பெறலை, ஆனால் கடுமையாக ஒரு நாளுக்கு சரி பாதி உழைப்பேன், ஆனால் அது முற்பகலா பிற்பகலா அப்படின்றது எனக்கு கவலையே இல்லை. நான் உழைக்கிறேன்னா எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை தருது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம எப்பொழுதுமே கடுமையாக உழைக்கணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம உழைக்கிறோமா, நம்ம முயற்சி செய்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும். நம்ம இப்போ உழைக்க கற்றுக்கொள்வது நம்ம பின்விளைவில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் பெருமையும் தரும். நன்றி, வணக்கம்.